ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வண்டி பேட்டரியாக இருந்தாலும் நாம் வீட்டில் யூஸ் பண்ணுற இன்வெர்டர் பேட்டரியாக இருந்தாலும் அதனுடைய பராமரிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேட்ரி வந்து மாட்டும் போது கழட்டும் போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை முதல்ல கழட்டிட்டு தான் பேட்டரி மாட்டுவாங்க. அப்போ கழட்டும் போது முதல்ல ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து கழட்டணும். முதல்ல கழட்டும் போது ப்ளஸ் தான் கழட்டணும், ரெண்டாவது கழட்டும் போது மைனஸ் கழட்டணும். அதே மாதிரி மாட்டும் போது முதல்ல மைனஸ் தான் மாட்டணும், ரெண்டாவது ப்ளஸ்ஸை மாட்டணும். அப்படின்னா தான் அந்த சர்க்கியூட் உங்களுக்கு முழுமையாக க்ளோஸ் ஆகும். முதல்ல எந்த பேட்டரி கழட்டி மாட்டும் போதும் ஃபுல்லாக தரவாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் கரோஷனாக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி மாட்டினீங்கன்னா எந்த இஷ்யூவும் வராது. பேட்டரி வெடிக்குது, சூப்பர் கேள்வி, நல்ல கேள்வி. எல்லாருமே பயப்படுவாங்க, நான் போயிட்டே இருந்தப்பா வெடிச்சிச்சுப்பா, இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வெடிச்சிச்சுப்பா அப்படின்னு அந்த கேள்வி கேட்பாங்க. ஆக்சுவலி பேட்டரி வெடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப்ஸ் ஆஃப் பேட்டரி வெடிக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஷார்ட் ஆகும்போது பேட்டரி வெடிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் போகும்போது பேட்டரி வெடிச்சிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ் டெர்மினல் இருக்கும், டெர்மினலில் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா பேட்டரி வெடிக்கும். இந்த மூணு காரணத்தை தவிர வேறு எந்த காரணத்தினாலும் பேட்டரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்று, ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது வெடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் ஆகும்போது வெடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து போடுவாங்க, அப்படி போட்டு போட்டு ஆன் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி போட்டு போட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது கரண்ட் ஆனது செல்ஃப் மோட்டர் பேட்டரியிலேருந்து செல்ஃப் மோட்டருக்கு போகும். போகும்போது ஆஃப் பண்ணி திருப்பி போடுவாங்க, அப்போ கரண்ட் ஆனது நின்றும். அப்போ திருப்பி ஆன் பண்ணும் போது பேட்டரி கரண்ட் திருப்பி ரெண்டாக போகும்போது தாங்க முடியாமல் போய் ரிட்டர்ன் ஆகி டமால் பேட்டரி தூக்கிடும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் அது ரேர் தான், எல்லாருமே பண்ண மாட்டாங்க. போட்ட உடனே ஷார்ட் ஆயிரும், ஷார்ட் ஆகலைன்னா தான் அந்த மாதிரி கான்செப்ட் போகும். நம்ம ரெண்டாவது ரன்னிங்கில் போகும்போது பேட்டரி டமால் வெடிச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் வெடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும்போது அந்த ஓவராக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஓவராக சார்ஜாக நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். ஒரு மூணு மாதத்துக்கு செக் பண்ண சொன்னோம், அதை செக் பண்ணாமல் கவனிக்காமல் விட்டுறதுனால என்ன, ஓவராக சார்ஜ் ஆகி உள்ள ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த வாட்டரோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அது டமால் வெடிக்கும். அது வந்து ரன்னிங்கில் போகும்போது டமால் வெடிக்கும் போது டயராக பேட்டரியாக நமக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம வந்து வச்சிருக்க பேட்டரி லெட் ஆசிட் பேட்டரி தான் வச்சுருக்கோம், அதனால் ஃபயர்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டமால் வெடிக்கும், தூக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த பேட்டரி வச்சாலும் அதுக்கு பேட்டரி வெடித்தாலும் அதுக்குள்ளே கண்டென்ட், அதாவது என்ன சொல்ல, ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சு மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இப்போ வர வெஹிக்கிள் எல்லா நியூ வெஹிக்கிளுக்கும் அவங்களே ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓல்டு வெஹிக்கிள் அந்தளவுக்கு இல்லை, இப்போ ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துறதுனால அது வெடித்தாலும் வெள்ளத்து யாருக்கும் எந்த விதமான சேதாரமும் வரப்போகிறதில்லை. ஆனால் அதையும் நம்ம 3 மந்த்துக்கு ஒருக்க அந்த நம்ம மூடியை கழட்டி ஒரு தடவை பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவும் வெடிக்க வாய்ப்பு கிடையாது. மூணாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வந்து ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும், தெரியாமல் இரும்பு பொருள் படுறது, போயிட்டே இருக்கும் பள்ளத்தில் விடும்போது பேட்டரி வந்து டக்குன்னு மேலே தூக்கும், மேலே தூக்கும் போது பாடி இரும்பாக இருக்கும் அதில் மேலே போய் படும். அப்போ பேட்டரி குதிக்காத வண்ணம் அதுக்கு சேஃப்டி பண்ணி வைக்கணும். ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆகாத அளவுக்கு செல்ஃப் மோட்டர்லேயும் அதுக்கும் நம்ம பார்த்து வைக்கணும். நம்மளே வேணுக்குன்னு போய் ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆகும் மாதிரி வச்சுருந்தால் மட்டும்தான் வெடிக்கும். பேட்டரி வெடிக்கிறதுக்கு அந்த மூணே காரணத்தில் எல்லாம் இயற்கையாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் தான் வெடிக்குமே தவிர மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாமே கண்டென்ட் கட்டாக இருந்ததுன்னா நோ இஷ்யூ, நோ ப்ராப்ளம். பேட்டரியில் வந்து இந்த மாவு மாதிரி பூத்து போகுது இல்லைங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுக்கு ரீசன் சார், மாவு மாதிரி பூத்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா அது சல்ஃபேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆக்சுவலி சல்ஃபேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சுருப்போம். அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து வெளியில் லீக் ஆகும், அந்த மூடி வழியாக அந்த ஏர் கேப் இருக்கும். அந்த ஏர் கேப் வழியாக நம்ம அதிகமாக ஆசிட் அந்த இது ஊற்றிட்டோம், தண்ணி டிஸ்டில் வாட்டர் ஊற்றி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து உள்ளே சார்ஜ் ஆகும் போது உள்ள பப்புள்ஸ் மாதிரி தெரிக்கும். தெரிக்கும் போது அதில் வந்து டெர்மினலில் வந்து அது லெட்டில் வந்து படும், படும் போது அது வெளில தெரியாது, அது ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு இதாக ரியாக்ஷன் நடந்து அது வந்து சல்ஃபேஷன் ஆகி ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பூத்து போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துரும். அது அந்த வெள்ளை கலர் ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி வந்தது முதல்ல இயற்கையாகவே முதல்ல சின்னதாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணாலே போதும், இல்லை கழுவ கை வைக்க ஒரு மாதிரி இருக்கா, சுடு தண்ணியை தர தரன்னு காமிச்சு மேலே ஊற்றினாலே அது பக்ஷமாக எல்லாமே மறைஞ்சு போயிடும். அது திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே பெட்ரோலியம் ஜல்லி தடவலாம், அந்த ஜல்லியம் தள்ளி தொடங்கினா எந்த பிரச்சனையும் இருக்காது, சல்ஃபேஷன் ஆகாது. அது நீங்கள் பார்க்காம விட்டீங்கன்னா அது ஃபுல்லாகவே அரிச்சிரும், அந்த போல் நட்டை ஃபுல்லாமே அந்த ஆசிட் வந்து ஃபுல்லாமே அரிச்சு அது சரியாக காண்டாக்ட் இல்லாமல் வண்டி ஷார்ட் ஆக முடியாத அளவுக்கு வந்துடும். நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.